வணக்கம். உதயனின் மாலை நேர பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் சுதர்ஷினி முத்துலிங்கம். முதலில் தலைப்புச் செய்திகள். நீதிமன்றின் உத்தரவை அடுத்து வெடுக்குநாரி மலையில் மீண்டும் விக்ரக பிரதட்டை. இளைஞன் மீது வீடு புகுந்து தாக்குதல், யாழ்ப்பாணத்தில் சம்பவம். கோட்டாபாயவுக்கு மாதாந்தம் அரசு செலவழிக்கும் பெருந்தொகை படம். சிறந்த தலைவருக்கு நாம் எப்பொழுதும் ஆதரவு வழங்குவோம், மஹிந்த உறுதி. இலங்கையில் நடுவீதியில் வைத்து பெண்ணுக்கு நடந்த சோகம். இடைநிறுத்தப்பட்டிருந்த இலக்கரக தொடருந்து திட்டம் மீண்டும் ஆரம்பம். வவுனியா வடுக்குநாரி மலையிலிருந்து அகற்றப்பட்ட விக்கிரகங்களை மீளும் பிரதிட்டை செய்யுமாறு வவுனியா நீதவான் நீதிமன்றம் நேற்றைய தினம் உத்தரவிட்டுள்ள நிலையில், இன்றைய தினம் காலை விக்கிரகங்கள் பிரதிட்டை செய்யப்பட்டதாக ஆலய நிர்வாகத்தினர் தெரிவித்தார்கள். அதற்கமைய இன்றைய தினம் முற்பகல் 11 மணிக்கு புதிய விக்கிரகங்கள் மீள் பிரதிஷ்டை செய்யப்பட்ட உள்ளமையினால் பக்தர்களை அதில் பங்கேற்குமாறு ஆலய நிர்வாகத்தினர் அழைப்பு விடுத்திருந்தார்கள். இது தொடர்பில் மேலும் தெரிய வருகையில், வவுனியா வடுக்குநாரி மலையில் வழிபாடுகளை மேற்கொள்ள நீதிமன்றம் அனுமதி வழங்கிய நிலையில் நேற்று முன்தினம் அங்கு வழிபாடுகள் முன்னெடுக்கப்பட்டிருந்தன. இந்நிலையில் வவுனியா வடுக்குநாரி மலை தொடர்பான வழக்கு விசாரணை நேற்றைய தினம் வவுனியா நீதவான் நீதிமன்றில் நீதவான் தேவராசா சுபாஜினி முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது விக்கிரகங்களின்றி அங்கு நேற்றைய தினம் வழிபாடுகள் நடத்தப்பட்டமை தொடர்பிலும் வடுக்குநாரி மலையில் இருந்த விக்கிரகங்கள் மற்றும் பூஜை பொருட்கள் போலீசாரின் கட்டுப்பாட்டில் உள்ளதாகவும் ஜனாதிபதி சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரனால் தெரிவிக்கப்பட்டது. இதனை ஆராய்ந்த வவுனியா நீதவான் வடுக்குநாரி மலையிலிருந்து எடுத்துச் செல்லப்பட்ட விக்கிரகங்களை அதே இடத்தில் மீண்டும் பிரதிஷ்டை செய்யுமாறும் பூஜை பொருட்களை சம்பந்தப்பட்ட தரப்பினரிடம் கையளிக்குமாறும் போலீசாருக்கு உத்தரவிட்டதாகவும் எம் ஏ சுமந்திரன் தெரிவித்தார். இந்நிலையிலேயே சிவபூமி அறக்கட்டளை நிலையத்தினால் வழங்கப்பட்ட புதிய விக்கிரகங்கள் இன்றைய தினம் மீள் பிரதிஷ்டை செய்யப்பட்டன. யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு வேம்படி வத்தராயன் பகுதியில் வீடு புகுந்த இளைஞர் ஒருவர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கின்றது. இந்த சம்பவமானது நேற்றைய தினம் இடம்பெற்றிருக்கின்றது. சம்பவத்தில் காயமடைந்த இளைஞர் உடனடியாக நோயாளர் காவு வண்டி மூலம் யாழ்ப்பாணம் பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார். பாதிக்கப்பட்ட இளைஞர் நரசிம்மர் ஆலயத்திற்கு செல்லும் போது தாக்குதல் நடத்திய சந்தேக நபர்கள் அவரை நாளாந்தம் கேலி செய்து வந்துள்ளதாக விசாரணைகளில் தெரிய வந்திருக்கின்றது. இவ்வாறான சூழலில் நேற்றைய தினம் குறித்த நபர்களே வீடு புகுந்து தாக்குதல் மேற்கொண்டதாகவும் அயலவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். பெற்றோரை இழந்த நிலையில் குறித்த இளைஞரும் அவரது சகோதரரும் தனிமையில் வாழ்ந்து வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவுக்கு மாதாந்தம் 13,29,387 ரூபாய் செலவிடப்படுகின்றது. முன்னாள் ஜனாதிபதி என்ற வகையில் இந்த செலவு செய்யப்படுவதாக ஜனாதிபதி செயலகம் தெரிவித்துள்ளது. தகவல் அறியும் சட்டத்திற்கு அமைவாக இலங்கை செய்தித்தாள்கள் நடத்திய விசாரணைக்கு ஜனாதிபதி அலுவலகம் இந்த தகவலை கூறியிருக்கின்றது. செய்தி நிறுவனத்தினால் ஜனாதிபதி செயலகத்திடம் முன்வைக்கப்பட்டு தகவல் கோரிக்கைக்கு அமையோ ஜனாதிபதி அலுவலகத்தின் தகவல் அதிகாரி அதிபரின் சிரேஷ்ட உதவி செயலாளரின் கையொப்பத்துடன் அதற்கு பதில் வழங்கியிருக்கிறார். குறித்த தகவல்களுக்கு அமைய முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவின் டிசம்பர் மாதத்திற்கான செலவுகளை தகவல் அதிகாரி வெளியிட்டிருக்கிறார். அதன்படி ஓய்வூதியம், எரிபொருள் கொடுப்பனவு மற்றும் செயலாளருக்கான கொடுப்பனவு மற்றும் தொலைபேசி கட்டணம் போன்றவைக்காக 991,000 ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது. மின்சாரம், தண்ணீர் மற்றும் ஏனைய செலவுகளுக்காக 338,387 ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது. கோட்டாபய ராஜபக்ச தற்பொழுது பயன்படுத்த வாகனங்கள் தொடர்பான தகவல்களை வழங்குமாறு ஃபேக்ட் சீக்கர் கோரிக்கை விடுத்திருந்த நிலையில் அதற்கு பதிலளித்த ஜனாதிபதி செயலகம் தகவல் கிடைத்தவுடன் தெரிவிக்கப்படும் என கூறியிருக்கின்றது. இதேவேளை ஓய்வூதியம், எரிபொருள் கொடுப்பனவு, தொலைபேசி, மின்சாரம், நீர் மற்றும் இதர கொடுப்பனவுகளை தனித்தனியாக வழங்க முடியாது எனவும் இந்த செலவுகள் முன்னாள் ஜனாதிபதியின் ஏனைய தொடர் செலவுகளை உள்ளடக்கிய செலவின் அறிக்கையில் ஒரே செலவினத்தின் கீழ் பதியப்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. சிறந்த தலைவருக்கு நாம் எப்பொழுதும் ஆதரவு வழங்குவோம் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தலைவரும் முன்னாள் ஜனாதிபதியுமான மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்தார். கண்டிக்கு இன்றைய தினம் பயணம் மேற்கொண்டிருந்த மஹிந்த ராஜபக்ஷ தலதா மாளிகையில் வழிபாடுகளில் ஈடுபட்டார். அதன் பின்னர் ஊடகங்களிடம் கருத்து வெளியிடும் போது அவர் மேற்கண்டவாறு கூறியிருக்கிறார். மக்கள் பிரச்சினைகளை அறிந்து அவற்றுக்கு தீர்வை வழங்கக்கூடிய எந்த ஒரு நபருக்கும் நாம் ஆதரவு வழங்குவோம் எனவும் தெரிவித்திருக்கிறார். பிரதமர் பதவியை மீண்டும் எப்போது பொறுப்பேற்பீர்கள் என்ற கேள்விக்கு அவர் நேரடியாக பதிலெதனையும் வழங்கவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது.
கம்பளை மரியாவத்து கோஸ்கோல் பகுதியில் கணவன் தனது மனைவியை பிரதான வீதியில் வைத்து கத்தியால் குத்திய சம்பவம் ஒன்று வியாழக்கிழமை இடம்பெற்றிருக்கின்றது. கோஸ்கோல் பிரதேசத்தை வசிப்பிடமாக கொண்ட இரண்டு பிள்ளைகளின் தாயான 44 வயதுடைய சமந்தி இனோகா இரண்டு பிள்ளைகளையும் பாடசாலைக்கு அழைத்து சென்று கொண்டிருந்த பொழுது பின்தொடர்ந்து வந்த கணவன் மனைவியின் தலைமுடியை பிடித்து கழுத்தில் கத்தியால் குத்திவிட்டு தப்பிச் சென்றிருக்கின்றார். படுகாயமடைந்த பெண் கம்பளை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார். குடும்ப தகராறு காரணமாக 6 மாதங்களாக இவர்கள் பிரிந்து வாழ்ந்து வந்துள்ளார்கள் என போலீசார் தெரிவித்திருக்கின்றார்கள். இதேவேளை தப்பியோடியவரை பிடிப்பதற்கான முயற்சிகளிலும் போலீசார் ஈடுபட்டிருக்கின்றார்கள். கோட்டாபய ராஜபக்ஷ ஜனாதிபதியாக பதவி வகித்த காலப்பகுதியில் இடைநிறுத்தப்பட்டோ இலகு ரக தொடருந்து செயற்திட்டத்தை மீண்டும் ஆரம்பிக்க அரசாங்க மட்டத்தில் பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. இதற்கமையோ நடைமுறைப்படுத்தப்பட்டு விசேட நிபுணர்களின் அறிக்கை கோரப்பட்டுள்ளதாகவும் நகர அபிவிருத்தி மற்றும் வீடமைப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது. இந்த செயற்திட்டத்தை மீண்டும் நடைமுறைப்படுத்துவதற்கான யோசனை நிதி அமைச்சுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. இதற்கமையோ அமைச்சின் தேசிய செயற்பாடு மையத்தினால் இந்த விடயம் தொடர்பாக அறிக்கை கோரப்பட்டுள்ளது. இந்த அறிக்கை கிடைத்த பின்னர் செயற்திட்டத்தை விரைவாக நடைமுறைப்படுத்துவதற்கான அடுத்த கட்ட நடவடிக்கைகளை எடுக்க உள்ளதாக அமைச்சின் செயலாளர் WS சத்யானந்தோ தெரிவித்திருக்கின்றனர்.